மாநகராட்சி நிர்வாகம் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி விதிக்கப்பட்ட வரி அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். மத்திய அரசினுடைய அச்சகம் இங்கே இருந்து மாற்றக்கூடாதுன்னு ஆசைக்கு சென்று அனைத்து தரப்பு போராட்டங்களை நடத்தி வருகிறோம். நான் அந்த இடத்திற்கு சென்று நானும் பார்வையிட்டேன், தொழிலாளர்களை சந்தித்தேன். லாபகரமாக இயங்கிக் கொள்ள கொண்டிருக்கக்கூடிய வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அச்சகத்தை மாற்றக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கடிதம் எழுதினேன். முதலமைச்சரும் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர்கள் முடிவெடுத்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. இது ஆகவே தமிழகத்தில் தமிழகத்தினுடைய உரிமைகள் வாழ்வாதாரங்கள் ஒவ்வொன்றாக பறிக்கின்ற வேலையிலே மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. எல்லாவையும் ஒற்றைப்படுத்துதல் என்கின்ற ஒரு பாசிச நடவடிக்கை மிகவும் அச்சத்தையும் கவலையும் தருகிறது. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது அதை தங்கள் இஷ்டப்படி ஆட்டுவித்து அந்த துறையை பாழாக்குகின்ற விதத்தில் தேசிய மருத்துவ ஆணையம் கொண்டு வரப்போகிறோம் என்று கூறி எதிர்ப்பு கூட்டத்தை தெரிவி கமிட்டிக்கு அனுப்பியிருந்தாலும் அந்த முயற்சி அடியோடு கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். இந்த பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் பொதுமக்களுக்கு மிகுந்த அவதியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிலையில் அரசு அவர்கள் கோரிக்கைகளை பரிசீலித்து ஏற்று பேச்சுவார்த்தை நடத்தி அது ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசு தரப்பு உடனடியாக அந்த வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற விதத்தில் அடக்குமுறையை பயன்படுத்தி அல்ல, உடனடியாக மீண்டும் அவர்களை பேச்சுவார்த்தை கலைத்து அவர்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.